வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையல் அறையில தீபாவளிக்காக ஸ்பெஷலா காஜு கட்லி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நம்ம நார்த் இந்தியன் ஸ்வீட் ஸ்டால்ல எல்லாம் சூப்பரா ஒரு காஜு கட்லி கிடைக்கும். அந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நிறைய மெத்தட்ல ட்ரை பண்ணேன். ஒரு 7-8 வாட்டி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் எது அதுல பெஸ்டா வந்துச்சோ அதை வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து 300 ml அளவுள்ள ஒரு கப். இது எல்லாமே ஒரே சைஸ் கப் தான். இதுல ஒரு கப்பு குவிச்சு முந்திரி அளந்திருக்கேன். அதே கப்ல 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் பால் பவுடர், 1/2 கப் தண்ணி. இது வந்து சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி. கிராம்ல பாத்தீங்கன்னா 200 g முந்திரி, 150 g சர்க்கரை, 30 g பால் பவுடர். இது ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். 100 ml தண்ணி. இவ்வளோ கிராம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு அது வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். இப்படி தோலோட இருக்கிறதுலாம் இத உரிச்சு சரி பண்ணிக்கலாம். அப்படி உரிக்க முடியலன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி 1-2 பீஸ் இருந்தா அது எதுக்காகனா அந்த காஜு கத்திரி வந்து கலர் நல்லா ஒயிட்டா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு கலர் பத்தி பரவாயில்ல, லைட்டா கொஞ்சம் ஒயிட் கலர் கம்மியா இருந்தா பரவாயில்லன்னா இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2-3 இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். வந்து ஒரு ட்ரையான மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்ல பவுடர் பண்ணீங்கன்னா இந்த முந்திரில இருந்து ஒரு எண்ணெய் மாதிரி கசிஞ்சு வந்து அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு ட்ரையா ஒரு பவுடர் வேணும். அதனால வந்து அப்படியே மிக்சியில வந்து பல்ஸ் மோட்ல போட்டு போட்டு இந்த ஜாரை குலுக்கி விட்டு குலுக்கி விட்டு பல்ஸ் மோட்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகாத மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இதை சலிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நைஸ் ஜல்லடையில அது வராது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரவா ஜலிக்கிற ஜல்லடைன்னு சொல்லுவாங்க, இதை போட்டுக்கலாம். ஸ்மூட் கொடுக்கும் போதே பாருங்க இந்த மாதிரி கட்டியா இருக்கு. ரொம்ப அதிக ஸ்பீட்ல ஓட்டினீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைட்டா அப்படி தேய்ச்சி விட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி பல்ஸ் மோட்ல போட்டு இன்னும் ஒரு 2 தடவை இதே மாதிரி போட்டு போட்டு சலிச்சு எடுத்து இந்த 4 தடவை நான் போட்டு போட்டு சலிச்சு எடுத்தேன். இந்த அளவுக்கு தான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மீதி வந்து இந்த குருணை நின்னுச்சு. நிறைய இதுல நிறுத்திட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிடும். இந்த அளவுக்குன்னா பரவாயில்ல. இதை வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பாயாசத்துல போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பவுடர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு சன்ன ரவை மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து இந்த பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் வந்து நான் இந்த அமுல்யா யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்வீட் ஸ்டால்ல எல்லாம் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணி தான் செய்யறாங்க. அது எதுக்காகனா இந்த முந்திரி பாத்தீங்கன்னா பால் பவுடர் ஆட் பண்றதுக்கு முந்தைய இப்படி எண்ணெய் பசையா இருக்கும். இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கும், ஒரு மாதிரி பஃபியா ஆயிடும். இந்த காஜு கத்திலி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் கொடுக்கும், அந்த ஸ்மூத்னஸும் கொடுக்கும். ஒரு 200 g முந்திரிக்கு ஒரு 30 g அளவுக்கு பால் பவுடரே போதும். ஸ்வீட் ஸ்டால்லாம் வந்து முந்திரியோட விலை ஜாஸ்தி இருக்கிறதுனால பால் பவுடர் சரிக்கு சரி கூட ஆட் பண்ணுவாங்க. 200 g முந்திரிக்கு 200 g பால் பவுடர் கூட ஆட் பண்ணுவாங்க. அவங்க அளவு அதிகப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த முந்திரியோட டேஸ்ட் வந்து குறைஞ்சு போயிடும். முந்திரி டாமினேட் ஆகாது, ஒரு மில்க் பர்ஃபி மாதிரி டேஸ்ட் வந்துடும். இப்ப இந்த பால் பவுடரும் இந்த முந்திரியும் நல்லா ஒன்று செய்யற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்ப பாருங்க பால் பவுடரை கலந்தோடனே இந்த மாதிரி ஆயிடுது. அது அந்த எண்ணெய் பசை இல்லாம அப்படியே ஒரு திரு திருன்னு பவுடர் மாதிரி பிளப்பி ஆயிடுது. ஒரு பவுல் மாதிரி மாத்திக்கோங்க. தட்டுல இருக்கும்போது நம்ம அதை எடுத்து டக்குன்னு கொட்டுறதுக்கு டைம் ஆகும், அது ஃபாஸ்டா கொட்டி கலரணும். இதுலன்னா டக்குன்னு கொட்டிடலாம். இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் இல்ல அடி கனமான கடாய் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை, இதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி, இந்த தண்ணியில முழுகி இருக்க மாதிரி வச்சு ஹைல வைக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கரைஞ்சு நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு வந்து ஒரு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க, தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ். தண்ணியில விட்டோம்னா அடியில தக்காளி மாதிரி செட் ஆகும் போய் அந்த தக்காளி மாதிரி. ஆனா உருட்டுறதுக்கு பால் மாதிரி வர்றதுக்கு அடுத்த கன்சிஸ்டன்சி அந்த ஒரு கம்பி பதம் போகணும். ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் எடுக்கணும். இந்த சைடு பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சமா தண்ணி,
நான் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம போட்டு கிளறும் போது சில சமயம் வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தி ரெண்டு மூணு வாட்டி ட்ரையல் மாதிரி பண்ணேன். சில சமயம் வந்து ஒவ்வொரு முந்திரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அது வந்து ட்ரை ஆயிடுது. அந்த டைம்க்கு இந்த தண்ணியை சூடு பண்ணி வச்சிருந்தோம்னா சும்மா இவ்வளோ ஒரு அரை கரண்டி ஒரு கரண்டி அந்த அளவுக்கு நம்ம தெளிச்சு விட்டு கலரிக்கலாம். அதுக்காக இது ஒரு எக்ஸ்ட்ராக்காக இதை சூடு பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு டிராப் விட்டீங்கன்னா இப்ப பாருங்க கரைஞ்சு போகுது, அடியில செட்டில் ஆகல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சிட்டு கொதிக்கும், இப்படி குட்டி குட்டி பபுள்ஸ் மேல வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பபுள்ஸ் பெரிய பெரிய பபுள்ஸா வர ஆரம்பிக்கும். அந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணலாம், கரையுது, அடியில செட்டில் ஆகுது பட் கரையுது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அடியில போய் செட்டில் ஆகுது. அது வந்து உருட்ட முடியல, ஆனா ஒரு தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இது போதும். இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது பவுடர் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஆட் பண்ணிட்டு இதை வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த டைமுக்கு உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி ஒரு மாவு மாதிரி இது ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லை ட்ரையாக இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நான் சைடில் வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் தெளிச்சு விட்டு நீங்கள் கலரிக்கலாம். பட் வந்து இப்போ கரெக்டாக இருக்கு கன்சிஸ்டன்சி. நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணும்போது முழு முந்திரி செய்யும் போது அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆச்சு ஒரு வாட்டி எனக்கு. அதனால தான் இந்த டிப் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வராமல் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமுக்கு இந்த சூடான தண்ணி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. ஒரு கேசரி மாதிரி இருக்கணும். இது ஆறும்போது கெட்டிப்படும் உங்களுக்கு. நான் வந்து அந்த தக்காளி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பவுடரை போட்டேன். மெயினாக அந்த சூட்டுக்கே அந்த முந்திரி வந்து குக் ஆகணும். ரொம்ப நம்ம அடுப்பை ஆனில் வச்சு கிளறத விட இது வந்து கரெக்டாக அந்த நார்த் இந்தியன் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற ஒரு அகர்வால் குப்தால எல்லாம் கிடைக்கிற மாதிரி கரெக்டான அந்த காச்சு கொத்லி கிடைக்குது. இந்த மாதிரி செய்யும்போது நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறையா வேர்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுதான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நல்லா கலரிட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, ஒரே பக்கமாக வைக்காம. இதே பேன்லேயே அந்த சூட்டுக்கே இருக்கட்டும், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துட்டு எல்லாத்தையும் இதுலேயே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறி வரட்டும். 20 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் நம்ம கையால் தொடுற அளவுக்கு ஆறி இருக்கணும். அது இப்போ இதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து நெய் லைட்டாக தடவிட்டு, நம் நெய்யோட மெஷர்மெண்ட் சொல்லலை, சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு இருந்தாவே போதும். நம்ம மேலே வந்து தடவறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் நெய்யை. சேர்த்ததை இந்த சப்பாத்தி தேய்க்கிற சிலிகான் மேட்டில் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மொத்தமான ஷீட்டை எடுத்து அதில் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இதையே மடித்து போட்டு இப்படி பண்ணிங்கன்னா சாஃப்டாக வரும். பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்தாலும் நீங்கள் அதையே வந்து மடித்து மடித்து போட்டு அப்படியே பண்ண பண்ண இலகி கொடுத்துட்டே வரும். இந்த ஓரம்லாம் ட்ரை ஆனதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அதில் பண்ணிங்கனாவே இலகி கொடுத்துட்டு வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எப்படி சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விடுங்க திருப்பி திருப்பி. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷீட்லேயும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இருந்தால் போதும் நெய் லேசாக. அதை இது மேலே வச்சு ஒரு ரோலர் வச்சு
நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சோட இன்னும் கொஞ்சம் கம்மியாவே திக்னஸ் வர மாதிரி தேய்ச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு டிராப் நெய் ஆட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம விரல் வச்சு தேய்ச்சோம்னா அந்த கையோட இம்ப்ரெஷன் எல்லாம் விழுகும். நீங்க சில்வர் ஃபாயில் பேப்பர் வேணும்னா இந்த டைமுக்கு மேல வந்து அது கடைகள்ல கிடைக்குது, அத மேல ஒட்டிக்கலாம். சில்வர் ஃபாயில் பேப்பர் பூல குங்குமப்பூ போடுறேன். பூ வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். இது செட் ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு பக்கம் நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியில லைட்டா நெய் தடவிட்டு கரெக்டா கட் பண்ணுங்க. இடையில வந்து இதுல பிசுறு மாதிரி ஒட்டிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் அதை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நெய் தடவிட்டு கட் பண்ணீங்கன்னா ஷார்ப்பா விழும் கட்டிங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கட் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாஃப்ட்னஸும் அந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரியும். டேஸ்டும் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்வீட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. மெஷர்மெண்ட், இந்த டைமிங்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்கிற மாதிரியே காஜு கத்திரி கிடைக்கும். பாத்தீங்களா ரொம்ப சிம்பிளா செம்மையான காஜு கத்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் செஞ்ச அளவுல 380 கிராம்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா 16 பீஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் சின்ன பீஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு 20-22 பீஸ் கூட கிடைக்கும். தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த காஜு கத்லி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.